நம்ம மிஸ்டர் டிகோடிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவோட பிரதர் மொபைலில் அவங்க டீச்சர் பிடுங்கிப்பாங்க. அதை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் வராரு, அது இல்லாமல் அதனால் என்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சீரியஸ் பயங்கர காமெடியாக போகிறது உங்களுக்கும் புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வானோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுவார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்கிட்ட என்ன இன்டர்வியூ எடுக்கணுமாம்மா சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு, உங்ககிட்ட நான் இன்டர்வியூலாம் எடுக்கல, ஜென்ரலாக பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்போ அந்த ஸ்வான் பயிலும் வந்துட்டு, இவன் வந்து பெரிய பெயிண்டரு, அது இல்லாமல் அந்த மியூசியமில் கூட ஒரு பெயிண்டிங் காணா போச்சு, அப்போ நான் தான் ஹெல்ப் பண்ணனே அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்வான் பையன் சொல்லுவான். அதை கேட்டோன்னா நம்ம ஹீரோ ஷாக் ஆவார். ஏன் அப்படின்னா இந்த உண்மை நம்ம ஹீரோட பிரதருக்கு தானே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே சமாளிச்சிடுவார். அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோவோட பிரதரோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை கட்டுறாங்க. அவங்க ஸ்டாஃப் ரூமுக்கில் போயிட்டு அந்த மொபைலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அந்த டீச்சர் வந்து ஏதோ மீட்டிங்க்கு போவார். அப்போ இன்னொரு டீச்சர், என்ன ஃபைலை மறந்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கிளாஸ் டீச்சர் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துட்டு இருப்பார். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். அப்போ அந்த டீச்சர், டேய் டோரை திறங்கடா அப்படிங்கிற மாதிரி டோரை தட்டிக்கிட்டு இருப்பார். உள்ள நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வேற கதவு வழியாக வெளியில் போயிடறான்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ தான் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அந்த டீச்சர் கரெக்டாக டோரை திறந்து உள்ளே வருவார். உள்ளே வரும்போது அவர் கீழேயும் விழுந்துடுவார். அப்போ அவர் நம்ம ஹீரோவோட பிரதரை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கத்துவார். இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வான் பையன் கூட பேசிகிட்டு இருப்பார். அப்போ கரெக்டாக அவருக்கு கால் வரும். ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் அவங்க பிரதர் தான் ஃபோன் பண்ணியிருப்பார். அவர், அப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சருக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்பார். அப்போ கரெக்டாக அவங்க கிளாஸ் டீச்சர் பேசுறது நம்ம ஹீரோக்கு கேட்டுரும். அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனையை வாங்கி விட்டுட்டேன்னு தெரியுது, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கடுப்பில் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதர் அவங்க டீச்சர்கிட்ட மொபைல் கொடுப்பார். அப்போ அவங்க டீச்சர், உனக்கு இது பனிஷ்மெண்ட் கொடுக்காம நான் விடவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட பிரதரை திட்டிக்கிட்டு இருப்பார். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு கேபில் வந்துட்டு இருப்பார். அப்போ அந்த கேப் டிரைவர், உங்களை பார்த்தா பேரண்ட் மாதிரியே இல்லையே, எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு, ஆமாம் நம்ம பேரண்ட் மாதிரி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வச்சுட்டுருப்பார். இங்கே நம்ம ஹீரோவோட பிரதருக்கு கால் வரும். அப்போ அவர் கரெக்டாக ஃபோன் எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அந்த டீச்சர் டேபிள்லேயே வச்சுடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட பிரதருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்னு வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது கடவுளே நீ தான்ப்பா ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு மேலேயே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். யாருடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஞாபகம் வரும், அது வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவாக இருப்பாரோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப் ரூமுக்குள்ள யார் போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு பெரியவர் மாதிரி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீச்சரும் உக்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பையன் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்து வந்து இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். வெளியே நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி தான் பேஸ்கெட் பால் மேட்ச், ஸோ ஹீரோ வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு டீச்சர்கிட்ட சொல்லு போ அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டை துரத்தி விடுவாங்க. அவரும் சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு ஸ்டாஃப் ரூம் டோரை தொடர்ந்து வேகமாக உள்ளே போவார். உள்ளே போனோடனே அவங்க டீச்சர் இருந்துக்கிட்டு ஸ்டாஃப் ரூம் டோரை தட்டிட்டு உள்ள போட மாட்டியா, வெளியில் போடா அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுருவார். அதுக்கப்புறம் அவரும் சோகமாக வெளியாந்துடுவார். நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, டேய் உங்களை அடிக்கணும்டா முதல்ல அப்படின்ட்டு டோரை தட்டிட்டு பொறுமையாக உள்ளே போவார். அதுக்கப்புறம் அவங்க டீச்சர், என்ன உனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இன்னைக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு, ஸோ ஹீரோ கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க டீச்சர், பேஸ்கெட் பால் மேட்ச் விளையாடலைன்னா ஒன்றும் கெட்டு போயிடாது, நீங்கள் விளையாடுங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, ஆக்சுவலாக ஹீரோனால தான் 2 வருஷம் நம்ம ட்ராஃபி வின் பண்ணணும், ஸோ இந்த வருஷமும் ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கிளாஸ் டீச்சர், சரி போ பேஸ்கெட் பால் விளையாண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வருவார். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், சரி வா மச்சா நம்ம பேஸ்கெட் பால் விளையாட போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோட பிரதர் இருந்துக்கிட்டு, இல்லை என்னோட மொபைல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஆனாலும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே மார்வேஸ்தில் இருக்க நம்ம ஹீரோ அந்த டீச்சர்கிட்ட, சரி நான் கிளம்புறேன் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டீச்சர், உங்கள் பையனை பற்றி இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் சொல்லணும், சேரில் உட்காருங்கன்ட்டு உட்கார வச்சுடுவாங்க. இங்கே அந்த பேஸ்கெட் பால் மேட்ச்சுக்கு போயிடுவாங்க. அங்கே போனோடனே நிறையா கேர்ள்ஸ் சேரப் பண்ணி ஜாலியாக ஆடிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பேஸ்கெட் பால் விளையாட ரெடி ஆகிடுவார். அந்த டான்ஸிங் கேர்ள்ஸில் நம்ம ஹீரோயினும் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த ஜூலி பொண்ணும் டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
இங்கே ஸ்டாஃப் ரூமில் அந்த டீச்சர் வந்து நம்ம ஹீரோவை பற்றியே ஹீரோக்கிட்டையே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பேஸ்கெட் பால் மேட்ச்சும் ஆரம்பிச்சிடும், பயங்கர சூடாக போய்கிட்டு இருக்கும் மேட்ச்சு. நம்ம ஹீரோட டீம் ஒரு பாயிண்ட் எடுத்தால் அந்த எதிர் டீம் இன்னொரு பாயிண்ட் எடுப்பாங்க, அப்படியே பயங்கர ஈக்குவலாக மேட்ச் போயிட்டு இருக்கும். ஆனால் இங்கே ஹீரோவோட டீச்சர் ஹீரோவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண நிறுத்தியிருக்கவே மாட்டார். இங்கே கிரவுண்டில் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, பட் ஆனால் அவருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாது, அதனால் பாலை அது மாதிரி பாஸ் பண்ண மாட்டார். அதனால் நம்ம ஹீரோயின் இதுக்கு ஹீரோ வந்து ஒழுங்காக பால் பாஸ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாஃப் ரூமில் அந்த ஸ்டாஃப் வந்துட்டு ஹீரோவோட பிரதர் மொபைலை மார்வெஸ்தில் இருக்க நம்ம ஹீரோக்கிட்டே கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நான் இனிமேட்டு அவனை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுவார். அப்போ அவங்க டீச்சர் வந்துட்டு உங்கள் பையன் பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்கா வந்து பாருங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், பட் அதனால் அந்த டீச்சர் விடமா. ஹீரோவோட டீம் எப்படியோ ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சுட்டு வந்து உட்காருவாங்க. அப்போ கரெக்டாக அந்த ஜூலி பொண்ணு நம்ம ஹீரோக்கு தண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் அதை பார்த்து கட்டு போயிடுவாங்க. அந்த கட்டுப்பை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மேலே காட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கர கோபமாக நம்ம ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவோட பிரதரை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நான் என்ன பண்ணனே அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம 8th கூட மோத போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சு, நீ ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பற்றி கேட்பாரு. அப்போ கரெக்டாக அவங்க கிளாஸ் டீச்சர் வருவாங்க. கிளாஸ் டீச்சர் வந்தோடனே அவங்க கிளாஸ் போகிற பொண்ணு ஓடும். அப்போ நம்ம ஹீரோட பிரதரும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு விடுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க டீச்சர்கிட்ட இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ அவங்க அப்பா எங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் கேட்பாரு. அந்த பொண்ணு அவர் அப்பயே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் நம்ம ஹீரோவும் அவங்க பிரதரும் அவங்க காஸ்டியூம்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு உனக்கு வந்து ஏதோ ஜாப் இல்லையாம்மா, உன் ஃப்ரெண்டு ஜாப் ரெடி பண்ணி கொடுக்குறேன்ட்டு என்ன வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இன்டர்வியூ போக சொல்லிட்டான், நானும் இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோட பிரதர் கட்டு போயிடுவார், உன்னை யார் அதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ நீயும் வேலை இல்லாமல் இருந்த அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிம்பார். அப்போ நம்ம ஹீரோவோட பிரதர் இருந்துக்கிட்டு நீ தேவையில்லாத வேலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், என்னோட மொபைலை கொடு அப்படின்ட்டு மொபைலை வாங்கிப்பார். அப்போ கரெக்டாக அந்த ஊசாய் பையன் வெளியிலிருந்து டோரை தட்டுவோம். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பிரதரை கபூட்குள்ளே ஒளி வச்சிடுவார். அதுக்கப்புறம் டோரை திறந்து என்னடா வேணும் உனக்கு அப்படின்ட்டு கேட்பார். அப்போ அந்த ஊசாய் பையன் உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிம்பார். அப்போ அந்த பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆ அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற, எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்போ அந்த ஊசாய் பையன், இல்லை நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை இருக்குதுல்ல, அதனால் நான் உனக்கு விட்டு கொடுத்துர்லான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இது வந்து கேம், ஸோ நம்ம ரெண்டு பேருமே லாயலாக தான் விளையாடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஊசாய் பையன், சரி நான் தண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு என்னோட கபோர்ட் கெடுப்போம். அப்போ நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு நீ அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிம்பார். ஆனாலும் அந்த ஊசாய் பையன் வாட்டர் பாட்டில் எடுக்க வருவான். நம்ம ஹீரோ தடுத்துடுவார். அதுக்கப்புறம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையே பிடிப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே மாற்றி பேசுவார். அப்போ அந்த ஊசாய், நான் எங்கே கையை பிடிச்சேன், நீ தாண்டா கையை பிடிச்ச அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த ஊசாய் பையன் கபோர்டு திறந்து உள்ளே இருக்க அந்த வாட்டருக்கு என்ன எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உங்கள் பிரதர் கிட்ட அவன் போயிட்டா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேட்ச் விளாட போயிடுவார். போனோடனே ஊசாயோட டீம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹீரோவோட டீமும் பயங்கரமாக போராடிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஊசாய் பாயிண்ட்ஸ் மேலே பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிட்டே இருப்பான், பயங்கர லீடு வச்சுக்கிட்டே இருப்பான். இங்கே ஸ்கூலுக்கு வெளியே நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துடுவார். அவர் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் யோயோக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்கும். அப்போ இவர் இருந்துக்கிட்டு டாக்டர் வந்து இது சரியாயிடும்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்வானை பார்த்துட்டு வரேன், நீ வீட்டில் சாப்பிட்டு ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்டை சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்வான் பையலுக்கு ஃபோன் பண்ணுவார். அப்போ அந்த ஸ்வான் பையன், எங்கடா சொல்லிக்கொள்ளாமல் கூட எங்கேயும் ஓடி போயிட்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட பிரதர், அதெல்லாம் பெரிய கதை, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிடுவார். பேஸ்கெட் பால் மேட்ச்சில் நம்ம ஹீரோட டீம் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருப்பாங்க, அது இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். இந்த டைம் அவுட்டில் வந்து நிறைய பிளான்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு போல் போட்டோன்னே அந்த பாயிண்ட்ஸ் ட்ரா ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஊசாய் பையன் எங்களை ஜெயிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சவால் விடுவான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் எடுத்தால் நம்ம ஹீரோட டீம் வின், இல்லைன்னா ட்ரா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ எப்படியோ கடைசியாக ஒரு கோல் போட்டுருவார். கடைசியாக கோலும் விழுந்துடும். அப்போ கரெக்டாக ரெஃப்ரியும் ஃபைனல் விசில் ஊதிடுவார். நம்ம ஹீரோட டீமும் ஜெயிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோனா நம்ம ஹீரோ கூப்பிடவே மாட்டார், அதனால நம்ம ஹீரோயின் சோகமாயிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் எங்கே அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணிட்டு கிளாஸுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு நம்ம 3 வருஷம் தொடர்ந்து கப் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸ் லீடர் பையன் எழுந்துருச்சு, ஜஸ்ட் ஒரு பேஸ்கெட் பால் கப்பு தான் ஜெயிச்சிருக்கீங்க, ஒழுங்காக படிங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்துட்டுருவோம்.
அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் கொஞ்சம் ஓவராக தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன என்னோட கோல் போடும்போது நீ பார்த்தியா இல்லையா எங்கே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின்னா நீ கோல் போட்டதெல்லாம் பார்க்கல, எதிர் டீம் கோல் போட்டது தான் பார்த்துட்டு இருந்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோயின் நீ கொஞ்ச நாளாக கொஞ்சம் சரியில்லையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவோம். அப்போ கரெக்டாக அந்த ஜூலி பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மூவி டிக்கெட்ஸ் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மூவிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பயங்கர ஷாக்கில் இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஆனாலும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நீ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரியாக தான் இருந்த, அது இல்லாமல் என்ன பண்ணுற அப்படின்ட்டு உனக்கே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் போடா மச்சான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவார். அப்போ நம்ம ஹீரோ இருடா மச்சான் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதோடு இந்த எபிசோட் முடிஞ்சுது.